ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட எண்டிங்கில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து என்ன அப்டேட்டாக இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன கோல்ட் ப்ரைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ் டாலரில் வந்து ஒரு அவுன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1888 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி நம்மூர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 4453 போல இருக்குது, அதாவது ஒரு கிராமுக்கு வந்து 40 ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவில் போயிட்டு இருக்கிற ப்ரைஸ், இன்னும் மார்க்கெட்டில் வந்து அப்டேட் ஆகல. அதேமாதிரி ப்ரைஸ் ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு யோசிக்காங்க, இது வந்து டாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு ப்ரைஸ், அதனால தான் வந்து அது கம்மியாக தெரியுது. ஸோ இன்னைக்கு யூஎஸ் ட்ரேடிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம வந்து 3 மணிக்கு, அதாவது எல்பிஎம்ஏ செஷன் 3 மணியோட ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிக் டேட்டாவோட அப்டேட் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இன்னும் பெண்டிங்காக இருக்கிற டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் தான். ஸோ இந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் டாலருக்கு தான் வந்து சப்போர்ட்டிவாக அமைஞ்சது. ஸோ அது வந்து கோல்ட் ப்ரைஸை வந்து உயர்வதற்கான ஒரு காரணத்துக்கு வந்து கொண்டு போகவே இல்லை. அதனால் வந்து தங்க விலை வந்து எப்படி குறைஞ்சிருந்துச்சோ அதே நிலைமையில வந்து கண்டினியூ ஆச்சு. ஏன்னா வந்து புதுசாக வந்து எந்த ஸ்டிமுலஸ் மெஷர்ஸும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது டாலருக்கு வந்து ஸ்ட்ரெங்க்தனாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டுனா, ட்ரம்ப் வந்து மறுபடியும் வந்து ஸ்டிமுலஸ் மெஷர்ஸ் கொடுக்கலாம், அதாவது பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஏர்லைன்ஸ்க்கு வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து லே ஆஃப்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி ஹையாக ஓப்பன் ஆச்சோ அது தொடர்ச்சியாக வந்து மார்க்கெட் எண்டிங் வரைக்குமே வந்து ஹையாக தான் பெர்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக இதோட அடிப்படையில் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியோட ட்ரேடிங் செஷனோட அடிப்படையில் வந்து கண்டிப்பாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ராலியில் தான் வந்துட்டு போயிடுச்சு, அதாவது ஒரு ட்ராப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஹைப் எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த குட்டி ட்ராப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக நிறைய வாலட்டிலிட்டி வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து யூஎஸ் எலெக்ஷன்ஸ் வரனால வந்து தெளிவாக வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்மே வந்து ட்ரம்ப்ஸ்லேருந்து எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ வந்து சடனாக வந்து ஸ்டிமுலஸ் தர மாட்டேன்றாங்க, திடீர்னு ஸ்டிமுலஸ் தருவோன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வாலட்டிலிட்டி வந்து இந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும், அதாவது நவம்பர் 1ஆம் தேதி முடிவு வரைக்கும் வந்து நம்ம அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஏர்லி மார்னிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து ஆல்டர் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து மோஸ்ட் வந்து இந்த ப்ரைஸ் தான் வந்து நாளைக்கு மார்னிங் அப்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது இல்லாமல் நாளைக்கு கோல்ட் ப்ரைஸ் எப்படி அப்டேட் ஆகுது, எந்தெந்த எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்லாம் கவனிக்கணும் அப்படின்றத நாளையோட வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.